ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சுவைத்து வாழ்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு இல்லாமல் பரங்கிக்காய் அல்வா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சுவைத்து வாழ்க சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பரங்கிக்காய் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீத்து நாட்டு பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. டிஸ்கோ பரங்கிக்காய் எடுத்துக்காதீங்க. நாட்டு பரங்கிக்காய் தான் வந்து டேஸ்ட் அதிகம், சத்தும் அதில் தான் அதிகமாக இருக்கும். இந்த பரங்கிக்காயை நம்ம தோல் சீவிட்டு அதை ஒரு 4 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு சக்கரை வந்து ஒரு பவுல் எடுத்துருக்குறோம். துருவின தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்குறோம். பரங்கிக்காய் விதை கொஞ்சம் எடுத்துருக்குறோம். ஏலக்காய் 3 எடுத்துருக்குறோம். முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்குறோம். பரங்கிக்காயை வந்து நல்லா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். 4 பீஸாக பரங்கிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 பீஸ் மட்டும் ஒரு பிளேட்டில் துருவி எடுத்துக்கிறோம். மீடியம் பல் சைஸ் இருக்கிற பொடிமாஸ் கட்டையில் பொடிமாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து 2 பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பிளேட்டில் வச்சு துருவ போகிறோம். டூ பிளேட்டில் வந்து நம்ம பரங்கிக்காய் எடுத்துருக்கோம். ஒரு பிளேட் பரங்கிக்காய் என்ன பண்ண போகிறோம், நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த பரங்கிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நம்ம எலும்பு தசையை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அல்சர் இருக்கவங்க வந்து இது நான் கண்டிப்பாக வந்து நிறைய எடுத்துக்கலாம். அவங்களோட குடல் புண்ணெல்லாம் வந்து ரொம்ப சரி செஞ்சிடும். இது இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப அரைக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணி நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இந்த மிக்ஸிங்கை ரொம்ப அரைச்சிங்கன்னா தண்ணி விட்டு போயிடும். அதனால தான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணி உங்களை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பரங்கிக்காயை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். துருவி வச்சுருக்க பரங்கிக்காயை இந்த மிக்ஸிங்கோடு ஆட் பண்ணுறோம். ஓகே, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நார் சத்து நிறைஞ்ச ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இதில் இருக்கிற ஒமேகா ஆசிட் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதோட வந்து நம்ம துருவி வச்ச தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மிக்ஸிங்கோட நம்ம சேர்ந்து கலந்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். அதை வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா இடித்து இந்த மிக்ஸிங்கோடு சேர்க்க போகிறோம். இடிக்கிறதுக்கு ஒரு உலக்கல் எடுத்துக்கிறோம். அதில் ஆட் பண்ணி நல்லா இடிக்க போகிறோம். இடித்த ஏலக்காயை நம்ம இதோடு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பரங்கிக்காவதை எடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த பருப்பை தான் நம்ம வந்து அந்த அல்வாவோடு ஆட் பண்ண போகிறோம். அதிலேருந்து தோலை உரிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி பருப்பு இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் நம்ம வந்து பரங்கிக்காலோடு ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து சத்து அதிகம் இருக்குது, அதை தயவு செஞ்சு யாரும் தூக்கி போட்டுறாதீங்க. என்னோடய பரங்கிக்காயில் பார்த்திங்கன்னா இவ்வளோ விதை தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ விதை கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அந்த அல்வாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இம்யூனிட்டி பவர் அதிகம், பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த பரங்கி விதையை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சம் முந்திரியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், நமக்கு தேவையான சுவையான பரங்கிக்காய் அல்வா ரெடி. வெறும் 5 நிமிஷத்தில் அடுப்பில்லாத அல்வா ரெடி. எங்கள் சுவைத்து வாழ்க சேனலுடைய இந்த பரங்கிக்காய் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.